இன்டர் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் மார்க்கை எப்படி போட போகிறாங்க, அதே போல் இந்த தமிழ்நாட்டில் வந்து இந்த மதிப்பெண்களை வழங்கக்கூடிய முறை என்ன, வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத, உங்களுக்கு மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு இது வந்து ஹாப்பி நியூஸ் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் இன்டர்ம் இனியவன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். இன்டர் செமஸ்டர் மார்க்கை எப்படி போட போகிறாங்க அப்படின்னாக்கா, உங்களோட கோர் சப்ஜெக்ட் இருக்குது, உங்களோட எலக்ட்ரிக் சப்ஜெக்ட் இருக்குது, லேபாக இருந்தால் ப்ராக்டிக்கல் இருக்குது. ஸோ இந்த மூணு விஷயத்திலும் அவங்க எப்படி மதிப்பெண்கள் போட போகிறாங்க அப்படின்னாக்கா, உங்களுடைய கோர் சப்ஜெக்டில் 70% வந்து இன்டர்னல் மார்க்கையும் 30% வந்து உங்களுடைய ப்ரீவியஸ் செமஸ்டர் மார்க்கையும் ஆட் பண்ணி உங்களுக்கு நிச்சயமாக அதை பாஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இன்டர்னல் மார்க் வந்து நிச்சயமாக 70%ங்கிறது ஒரு ஹையஸ்ட் மார்க் தான். ரெண்டாவது உங்களோட எலக்டிவ் சப்ஜெக்ட்டு. ஸோ அந்த எலக்டிவ் சப்ஜெக்டில் வந்து உங்களுக்கு மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா 100% வந்து இன்டர்னல் மார்க் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ப்ராக்டிக்கல் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து உங்களுடைய ரெக்கார்டு சப்மிட், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, பெரிய அளவுக்கு இல்லை. இதையும் தாண்டி நீங்கள் ஃபெயில் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் உங்களுக்கு கருணை மதிப்பெண்கள் போட்டு உங்களை பாஸ் பண்ண வைக்கிறதுக்கான அந்த அடிப்படையும் வந்து அரசு தரப்பில் அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நிச்சயமாக எல்லாருமே பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. யாருமே வந்து இதில் வந்து குறைவான மதிப்பெண்கள் வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா இன்டர்னல் மார்க் வந்து எல்லாருக்குமே அதிகமாக தான் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி நியூஸ் தான் இது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், பாலிடெக்னிக்கு, இன்ஜினியரிங் காலேஜ், இதில் இருக்கக்கூடிய மொத்தமாக இருக்கக்கூடிய 14 லட்சம் பேருக்கு இதில் பெனிஃபிட் அடைவாங்க. இதனுடைய ரிசல்ட் வந்து ஒரு வாரத்துலேருந்து 3 வாரத்துக்குள்ளார பல்கலைக்கழகங்கள் மதிப்பெண்கள் வெளியிடும் அப்படிங்கிற தகவலையும் வந்து சொல்லியிருக்காங்க. பல்கலைக்கழகங்களுக்கு அரசாணை மூலமாக இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு ஹாப்பி நியூஸ் தான். அதனால் நிச்சயமாக இன்டர் செமஸ்டர் எழுதியிருக்கிற அத்தனை பேருமே வந்து நல்ல மதிப்பெண்களோடையும் அதே மாதிரி யாருமே அரியர் இல்லாமையும் இதில் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இதில் நீங்கள் ரெண்டு விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒன்று, யாருக்குமே இதில் அரியர் வராது. ரெண்டாவது விஷயம், கரண்ட் செமஸ்டருக்கு மட்டும்தான் இது பொருந்தும். முன்னாடி அரியர்ஸோ அல்லது ஸ்பெஷல் கேஸோ எதுவுமே இதில் வந்து பொருந்தாது. ஸோ அதனால் கரண்ட் செமஸ்டருக்கு மட்டும்தான் இதை வந்து பாஸ் அறிவிப்பு அப்படிங்கிறத அரசாணையில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நிச்சயமாக தமிழ்நாடு அரசு நம்ம எதிர்பார்த்ததை விட அதிக அளவுக்கு போட்டு, நம்ம 50-50 தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஸோ இவங்க 70-30 அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. நிச்சயமாக நம்ம வந்து அரசுக்கு வந்து நன்றி சொல்லணும். அதே போல் மாணவர்கள் அத்தனை பேருமே வந்து இன்டர் செமஸ்டர் வந்து பாஸ் பண்ணிட்டீங்க, அடுத்த செமஸ்டருக்கு நீங்கள் போக போகிறீங்க. அதனால் உங்களுக்கு எந்த விதமான அப்ரோச்சில் உங்களுக்கு கிளாஸஸ் நடத்த போகிறாங்க, அது ஆன்லைன் வகுப்பில், ஆன்லைனுக்கு நீங்கள் வந்து எத்தனை பேர் தயாராக இருக்கிறீங்க, அதே போல் அவங்க சொல்கிறதோ என்ன தகவல் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கல்லூரிகளில் நாங்கள் வந்து ஓவராலாக ஒரு சென்சஸ் எடுத்தோம். ஸோ அதில் 70% மாணவர்கள் வந்து ஆன்லைனில் வந்து கிளாஸ் வகுப்புகள் அட்டன் பண்ணுற தகுதியில் இருக்கிறாங்க. 30% பேருக்கு தான் வந்து அந்த வாய்ப்பு வசதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு இன்டர் செமஸ்டரில் ஹாப்பியா அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கான நல்ல நல்ல தகவல்கள் வந்து இன்னும் அரசு தரப்பில் சொல்லுவாங்க. அதே போல் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் டோன்ட் வரி, உங்களுக்கும் நிச்சயமாக இது போன்ற ஒரு ஹாப்பி நியூஸ் வந்து அரசு தரப்புலையோ அல்லது நீதிமன்ற தரப்புலையோ நிச்சயமாக ஜூலை 31ஆம் தேதிக்குள்ளார் அந்த ரிசல்ட் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நிச்சயமாக தொடர்ந்து நம்ம வீடியோவை இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்காக நீங்கள் நிச்சயமாக பார்த்துட்டே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்றும் இனியவன்.